கரெக்டாக இயலாச்சு. நம்ம இப்போ வந்து அச்சங்கோயிலிருந்து கொன்னி ரூட்டில் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபாரஸ்ட் வந்து இன்னொரு ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிரும். நமக்கு மெயினான ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்லேயே போய் ரைட்டில் ஒரு ரோடு கட் ஆகும் கொன்னிக்கு, கல்லேலி சாலைன்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து நல்லா பயங்கரமான ரோடாக இருந்துச்சு. கால் நாங்கள் அதில் தான் வந்தோம். நல்லா ஒரு ஆஃப் ரோடு, நல்லா ஃபாரஸ்ட்டு, யானையுமே நிறைய அங்கே இருக்குது. இந்த வழியை பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் யானை பார்த்து தான் போவீங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம் நமக்கு எப்படி லக் இருக்குன்னு. அந்த ரோடு இப்போ இந்த கல்லேலி சாலை பிடிக்கிறதுக்கு எப்படி குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் ஆயிருமாண்ணா, 1.5 மணி நேரம் ஆயிரும். அங்கேருந்து தான் வந்து டீப் ஃபாரஸ்ட்டு. இப்போ நம்ம இப்போ இந்த ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் மக்கள் நடமாட்டம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த கல்லேலி சாலையில் நம்ம போய் அந்த செக் போஸ்ட் ரீச் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 2.5 மணி நேரம் ஆயிரும். அந்த 2.5 மணி நேரத்தில் நம்ம ஒரு வண்டி கூட பார்க்க முடியாது. அதுதான் அந்த ரோடோட சிறப்பு. அந்த ரோட்டில் போயிட்டு கண்டி பண்ணுறேன். எந்த வழியா இல்ல அழியான்னு சொன்னா மச்சான அர்த்தம். லைட் என்ன மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு லைட் மேல போட்டு அதுக்கு இங்க வந்து அனிமல்ஸ் நடமாட்டம் அந்த கொன்னி ரூட்ல விடவே இங்க வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இங்க யானை சாணம் எல்லாம் எதுவும் அவ்வளவா இல்லை. இருந்தது காஞ்சிதான் இருந்தது. ஆனால் அந்த ரூட்டில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. ஒரு கொஞ்சம் டைமிங்கில் நமக்கே காலையில் விடிக்காலில் முதல்ல வண்டியாக ஒரு 6:20 செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டு வந்தோம். அப்போது நிறையா யானை சாணிகள் எல்லாம் பார்த்தோம். அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டது தான். கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் முன்ன பின்ன டைமிங்கில் தான் அது வந்து அங்கேருந்து போயிருக்கு. இப்போ கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கே இந்த ரூட் நைட்டில் வர்றது இதுதான் முதல் தடவை. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டு இருந்தீங்க கொன்னி டு அச்சங்கோயில் நைட் டிரைவ் போடுங்கன்னு. இப்போ அந்த ரோடுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். இது நல்லா இருக்குங்க ரூட்டு. ஆனால் அந்த நம்ம இந்த ரோட்லேயே போய் நம்ம ரைட்டில் ஒரு ரோட் கட் ஆகும். அது வந்து ஆஃப் ரோடு. இந்த ஃபாரஸ்ட் வந்து கவியோட ஃபாரஸ்ட் கூட சேர்ந்தது தான். கவிக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு மலைப்பகுதி தான் இந்த ஃபாரஸ்ட்டும் வருது. பத்தனத்திட்டால தான் வருது இது. இப்போ கிட்டத்தட்ட இப்போ நம்ம அதாவது இந்த தார் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர் வருமாண்ணா. அதனால் அதோட 20 மொத்தம் 14 கிலோமீட்டர். ஆனால் அந்த 20 கிலோமீட்டர் பாஸ் ஆகிறதுக்கு காலைல 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 10 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரம்னா அப்போ எவ்வளோ ரோடு மோசமாக இருக்கும், எந்த மாதிரியான பிளேஸ்னு அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. காலிலேருந்து 3 தடவை இந்த ரோட்டில் சுற்றிட்டோம். போயிட்டு 3 தடவையா? 1, 2, 3, 4 தடவை போயிட்டுருக்குற இந்த ரோட்டில். அதாவது கொட்டி ரோட்டில் இல்லைங்க இங்கே. இந்த இது வந்து என்ன ரோடுனா இது புனலூர் ரோடு. இது அச்சங்கோயில் டு புனலூர். இதில் ஒரு 14 கிலோமீட்டர் போயிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணி போவோம். இந்த ரோட்டில் இது வந்து இப்போ 4 தடவை போகிறோமாண்ணா. 4 தடவை போயிட்டுருக்கோம் இன்றைக்கி மட்டும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நிறையா ட்ரைபல்ஸ் இருக்குங்க, ட்ரைபல் வில்லேஜு. அதை பற்றி தனியாக வீடியோ இருக்குது, சேனலில் பாருங்கள். போகிற வழியில் அந்த இந்த ரூட்லேருந்து, அதாவது நம்ம கட் பண்ணோன்னு சொன்னேன், அந்த ரூட்லேருந்து ரைட் சைடில் ஒரு 6 வந்து ரொம்ப தூரம். அதாவது கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்னா அது நம்ம ரோட்டை ஒட்டின மாதிரியே வரும். அது கடைசி வரைக்கும் வருது. கடைசி வரைக்கும் வருது. 20 கிலோமீட்டர் வருது. இங்கிருந்தே வருது இல்லைங்க அது. இப்போ நமக்கு ரைட் சைடில் இந்த 6 வருதுங்க. இந்த 6 அப்படியே வளைஞ்சு போகுது. நம்ம அந்த ஆற்றை ஒட்டியே தான் நம்ம கடைசி வரைக்கும் போவோம். 20 கிலோமீட்டருக்கு மேலே 6 இந்த ரோட்டில் ஒட்டின மாதிரியே கூடையே வரும். இந்த ஏரியாவில் மிருகங்களுக்கு நீர் ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 ஒன்று தான். யானையிலேருந்து பைசன்லேருந்து எல்லாமே மான்கள் முதல் கொண்டு இங்கே தான் தண்ணி குடிக்க வரணும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பெருசாக தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு தான் வருதுங்க. நம்ம கொஞ்சம் டைமிங்கில் மிஸ் ஆயிடுது. ஒரு குரூப் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம கரெக்டாக போகும்போது இப்போ தான் ஏறி போச்சுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ நைட்லேயே போகிறோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம அப்படியே பேக் சைடில் போனோம்னா நேராக செங்கோட்டை போயிடலாம். அச்சங்கோயில் செங்கோட்டை க
கவி ஃபாரஸ்ட் மாதிரியே தான் இருக்கு. ஏன்னா நினைவில்னா கவியே தான், ஆனால் கவி விட ரோடு ரொம்ப குறுகலாக இருக்கும், ரோடு மோசம், ஆஃப் ரோடு. ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கிற வண்டி வந்து முன்னாடி பின்னாடிலாம் தட்டிடும். நம்ம காலையில் நம்ம என்ட்ரி போட்டு வர வரைக்கும் ஆப்போசிட்டில் ஒரு வண்டி பார்க்கலாம், வெளியே வர வரைக்கும் சாயங்காலம் கூட வண்டி சாயந்தரம் கொஞ்சம் தூரம் அந்த ரூட்டில் போயிட்டு வந்தோம். அந்த கொன்னி ரோட்டில் போயிட்டு மட்டும் எட்டுன்னு வந்துட்டோம். ஏன்னா சாப்பிட்றதுக்கு கடை அச்சன் கோயிலில் தான் இருக்குது, அந்த சைடில் போகிறதுக்கு லேட் ஆயிருங்க. மதியானமும் சாப்பிடல, இங்கே வேறு ஒரு வேலையாக இருந்ததுனால இந்த லைன் இப்படியே தான் இருக்குங்க. சபரிமலைக்கெல்லாம் வந்திருக்கவங்க இந்த வழியை தான் வந்திருப்பீங்க. இதில் போய் புனலூர் வழியாக போயிருப்பீங்க, இல்லைனா செங்கோட்டை வழியாக அச்சங்கோயில் வந்திருப்பீங்க. கொன்னி ரூட் வழியாக காரில் வரவங்க கொஞ்சம் ஒரு சான்ஸ் பார்த்து வந்திருந்தவங்க வந்திருக்கலாம். ஆனால் அந்த டெம்போ ட்ராவலரு, கோச் வண்டி, பஸ்ஸு இதிலெல்லாம் சபரிமலைக்கு வந்தவங்க கண்டிப்பாக அந்த கொன்னி ரோட்டில் போயிருக்க முடியாது. ஏன்னா அது ரூட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி தான் போகும், காரு. ஒரு பைக்கு சைடில் போகணுனாலே நம்ம ஒதுங்கினா தான் அந்த பைக்கு வந்து நம்ம வழி விட முடியும். அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. சரி, அங்கே போய் கேமரா ஆன் பண்ணிக்கலாமாண்ணா? ஏண்ணா சரிங்க மக்களே, நான் போய் அப்படியே அந்த ரைட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து நான் மறுபடியும் நான் கேமரா ஆன் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரூட் வந்து இப்படியே தான் இருக்கும், இந்த 14 கிலோமீட்டர் இதே இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். யானை இருக்குது, ஆனால் ஒன்றும் இந்த பக்கம் வரதில்ல. நமக்கு ரைட் சைடில் 6, அதுக்கு அந்த பக்கம்தான் இருக்குது நிறையா. சரி ஓகே, அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன்.
ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இப்போ
டைமிங் தானா? வச்சுக்கண்ணா மொத்தமாக இதாகிருண்ணா. டயர் தானே போன டயர் தான் டயர் தான் கரெக்டாக போய் குச்சியிலே ஏற்றுனீங்க.
கவி இந்த கவி சைடே வந்து கொஞ்சம் இப்படி தான் போல் இருக்கு நமக்கு இல்லடா போகண்டா நீ இறையாக வேண்டிய மான்னா இவ்வளவு பெருசு வளர்ந்திருக்கே வளர்ந்துருக்காது டவர் வந்து வளர்க்குது செடி வாசம் பொன்வண்டு இங்கே கொஞ்சம் ஆதிவாசி மக்கள் வீடு இங்கே கொஞ்சம் இருந்து காலைல பார்த்த முடியல அவருக்கு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க அந்த சுத்தி அது போக அகலையே வெட்டி வச்சிருக்காங்க காலில் பார்த்தோம்ல அதுக்குதான் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்கு அகலினால என்ன குழி தெரியுங்களா ஒரு யானை இறங்கி ஏற அளவுக்கு குழி வெட்டி வச்சிருக்காங்க கடைசிக்கு ஒரு பத்திலிருந்து ஒரு 15 feet இருக்கும் இறங்கி ஏற முடியாது முடியாது சைடு கழட்டி உள்ள வச்சுறீங்களா தேவையில்லை இல்லை
இங்கே தான் காலையில் இங்கே தான் வீடுங்களா? ம், அந்த வீட்டில் ஆள் இருக்காங்க இப்போ பார்க்குறாரு, முன்னாடியே நின்று இருந்த இந்த இடத்துலயே ஒரு கோயில் ஒன்று இருந்ததுல்ல, அதை தாண்டி ஒரு அஞ்சடியிலே யானை அப்போ எங்கேயும் போன மாதிரி இருந்தது. ஆமாம், அச்சங்கோவில் ரோட்டுக்கு வந்து யானை இல்லை, அச்சங்கோவில் ரோட்டுக்கு ரோட்டில் நைட்டு வந்து யானை பார்க்காம போகிறது நம்மளாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? காக்காத்தோடுன்னு ஒரு ஊர் இருக்குங்க இங்கே. இதுக்கடுத்து ஒரு செக் போஸ்ட் இருக்குன்னா பெரிய செக் போஸ்ட்டு, அதான் மெயின் செக் போஸ்ட்டுங்க. இதுக்கு இதுக்கு நடுவுலையே அனிமல் மூமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் இவர் எவ்வளோ ஜாலி நின்றுருக்காரு பார்த்தீங்களா, யானை வந்து ஓடிடுவார் வீட்டுக்குள்ளே. வளர்ந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்மளும் வேணும்.